என்னுடைய நண்பர் பிரான்ஸ் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காரு, அமூர் டு பிரியான். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கா? சொல்லா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லலாம், அதை மாதிரி இருக்கு. ஸ்பெஷல் ரொம்பன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, குருமா. நானும் வந்து இங்கே ஸ்பெஷல் கறிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நல்லா ரொம்ப சாஃப்டாக பொச 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 பொசன்னு இருக்கு. சிக்கன் டிக்கா சூடாக இருக்குது, கரெக்டாக மசாலா சூப்பராக ஏறி இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க, புகையாக போயிட்டு இருக்கு. சீஸோட ஸ்மெல்ல பயங்கரமாக இருக்கு எனக்கு. இந்த சீஸோட பீசியும் உள்ளார வச்சு மடித்து இதோட டிக் பண்ணி சாப்பிடுவோம். வேற லெவல். சக்தி ப்ரோக்கு வந்து ரொம்ப நன்றி. நன்றி இல்லாம ப்ரோ, நமக்குள்ள என்ன ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி இன் ஃப்ரான்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஃப்ரான்ஸ் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் சொந்தமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ சக்தி, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. ஸோ அவருக்காக நான் இன்றைக்கி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி தான், அவரோட ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் இப்போ நான் அந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அவரோட ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமூர் டு பிரியான். ஸோ இதுதான் அவருடைய ரெஸ்டாரண்ட். அண்ட் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மெலோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில், அந்த கேக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு 5 to 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளார போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். வெல்கம் டு ரெஸ்டாரண்ட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட். பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக வந்து ஏற்பாடுகள்லாம் இருக்குது. உள்ளே வந்து ஃபேமிலிஸாக வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. இதை விட மேலே போனீங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லலாம், அதை மாதிரி இருக்கு. ஸோ நான் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலான ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க. அதில் ராஜாவும் இந்த பக்கம் வந்து குயின் வந்து ராணியை கூட்டு போகிற மாதிரி, முன்னாடி சோல்ஜர்ஸ்லாம் கொண்டு போகிற மாதிரி அழகாக வச்சிருக்காங்க. இது வந்து நான் என்னன்னு கேட்டேன், இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு ஹேண்ட்மேடால் செய்யப்பட்ட இந்த தட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாஜ்மஹால் இருக்குது, காதலோடைய நினைவு சின்னம். இந்த ஒரு என்வரான்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேர்ஸ், இந்த வுட்டு, இந்த பேக்ரவுண்டு, இந்த செவர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகுது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது, இந்த விண்டோ பக்கத்துலேருந்து உட்காந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு வியூ இருக்குமா அதில் இதை காட்டுறேன் பாருங்க. நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்களோட இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அந்த பக்கம் வந்து ரிவர் இருக்குது, அந்த பக்கம் போட்டிங்கும் போய் ஒரு நல்ல ஒரு வியூ இருக்கு. இந்த பக்கத்துலேருந்து உட்காந்து இந்த வியூ பார்த்துக்கிட்டே நம்ம நல்லா சாப்பிடலாம். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு மெமரிஸா இருக்கும் நான் நினைக்கிறேன். நல்ல பிளசண்டா இருக்கு, நல்ல சூப்பரான ஒரு இடமா தான் பிடிச்சிருக்கிறாரு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தமிழர். என்னென்ன மாதிரியான ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்மளோட ஃப்ரான்ஸுக்கு படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேரால் வந்து காலேஜும் போயிட்டு பார்ட் டைமில் ஒர்க்கும் பார்த்துட்டு அவங்களால சமைக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இவங்க நீங்கள் வந்து இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்களை ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்களே குக் பண்ணி உங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 or 2 months வந்து இந்த ஒரு பிளானை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு மெசேஜஸையும் உங்களுக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன் மக்களே. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாதிரியான ஃபுட்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தமிழன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ வாங்க, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கிறா? நீங்களா வரணும்னு நான் வந்து என்ன சொல்ல ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், நீங்களாம் கண்டிப்பாக வருவீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னுடைய நண்பருடைய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு நான் எல்லாமே எப்படி? கண்டிப்பாக நீங்கள் வரப்போ எதுவும் என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு நம்ம கொசை கொடுக்குறோம், ஆனால் நம்மளுக்குன்னு வரும்போது எல்லாம் பட 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 படன்னு ஆகுது. ரிப்பன் கூட கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு வைங்களேன் கடையில். ஸோ அப்படி அப்படியே எல்லாமே போட்டு ஆரம்பித்து ஏதோ கொஞ்சம் கஸ்டமர் வந்தாங்க, கடை வந்தாங்க, பார்த்தாங்க, சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோசிங் டைம் இருக்கிறோம். அப்புறம் திருப்பி வந்து 6:00 அந்த மாதிரி திறப்போம். இன்னைக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கிறோம், 30% ஆஃபர் போட்டிருக்கிறோம். ஃபுல்லு என்ன சொல்கிறது, இந்தியன், நார்த்து, சவுத்து, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, நான், பிரியாணி எல்லாமே. இது வந்து அங்கியம் பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி, குருமா,
நான் ஃபார்மேஜ் சூப்பர். ஒரு ஏரியாவே வந்து பார்க்கவும் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இவருக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்குது. நீங்களும் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அண்ட் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ ரெஸ்டாரண்ட்டு வரவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, என்னென்ன ஸ்பெஷல் உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் ப்ரோ? ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி. அதில் வந்து ஒரு நாளைக்கு சிக்கன் போடுவோம், ஒரு நாளைக்கு மட்டன் போடுவோம், அப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஹைதராபாத் பிரியாணி அந்த மாதிரி. ஸ்பெஷல் ரொம்பன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. அதுக்கு தான் வந்து அந்த கடையோட பேரை வந்து பிரியா நானு வச்சுருக்கிறாங்க. அப்புறம் நானும் வந்து இங்கே ஸ்பெஷல். ஸோ சீஸ் நானு, ஃபர்மாஷ் நானு, ஐ நானு, எல்லா நானும் வந்து கீமா நானு எல்லாம் செய்யலாம். புதுசாக நான் வந்து சேர்த்து என்ன பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து தோசை. ஸோ தோசை வந்து சாதா தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, கீ தோசை, ரோஸ்ட்டு, அப்புறம் ஊத்தாப்பம், அப்புறம் பூரி மசாலா, அந்த மாதிரி எல்லாம் தோசை ஐட்டமும் போடுறோம். கல்ல அங்கேயும் கறி, அங்கேயும் கறி தோசை, ஆட்டு கறி தோசை சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த ரொட்டி ஐட்டமில் பரோட்டா, சப்பாத்தி, நம்ம சாதா வந்து சப்பாத்தியும் வந்து தந்தூர்லேயும் அடித்து தருவோம், அந்த நான் மாதிரி தந்தூர்லேயும் சொல்லி தருவோம். ஸோ அந்த ஆர்டர்ஸு அதெல்லாம் வந்து இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை. நான் கல்யாணத்துக்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இதெல்லாம் வந்து பண்ணோன்னா அது கொஞ்சம் ஹியூஜாக தேவைப்படுதுங்கண்ணா. ஒரு 200% செய்யலாம், ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியும். எனக்கு ஒரு 1 month ஆகுது மினிமம் டைம் வேணும்ண்ணா, கொஞ்சம் ஃபார்ம் ஆகணும் இங்கே. அதுக்கப்புறம் நான் எனக்கு நான் ஃப்ரீ ஆகிட்டோன்னு நான் சொல்லுவேன். அது உங்களே தெரியும், நானே வருவேன், கண்டிப்பாக திருப்பி வருவேன். அந்த நார்த் ஐட்டம் வந்து நிறையா இருக்குது. கேரளா ஸ்டைலில், மலபார் ஸ்டைல்லையும் தேங்காய் எண்ணெய் போட்டு அதுலேயும் ஒரு சோஸ் மாதிரி செய்கிறோம். செட்டிநாடு ஸ்டைல்லையும் செய்கிறோம். அதுலேயும் வந்து இறா, மீன், கறி, பறக்கிறது, தாவறது, தவழ்கிறது எல்லாத்தையும் செய்கிறீங்க. மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க, சீஸ் நானு அண்ட் குருமா வந்து கொடுத்துருக்காங்க, மட்டன் குருமா. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. மட்டனை எடுத்துப்போம், ரைத்தா உள்ளே வச்சுருவோம், ரைஸோடு சேர்த்து சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி டேஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் பிரியாணி சாப்பிடும்போது அது பிரியாணியை மாதிரியே நமக்கு இருக்க மாட்டேங்குது. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களே நல்லா ரொம்ப சாஃப்டாக பொச பொசன்னு இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரான்ஸுங்கிறது ஒரு மல்டி கல்ச்சர் கண்ட்ரி. ஸோ அதனால் இந்த மல்டி கல்ச்சர் கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்களுக்கு தேவையானதும் உணவுகளும் இங்கே இருக்குது. வெள்ளக்காரங்களுக்கு தேவையான உணவுகளும் இங்கே இருக்குது. ஹிந்திக்காரவங்க சாப்பிட்ணுன்னா நானும் இங்கே இருக்குது, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ரொட்டி நான். அது கேரளா பீப்புள் சாப்பிடக்கூடிய அவங்களுக்கான உணவுகளும் இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லா தரத்து மக்களும் இங்கே வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை வந்து நம்மளுடைய ப்ரோ வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து இந்த குருமாவோட சாப்பிட்டு பார்ப்போம். குருமாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரோட்டுக்கடல பஜ்ஜி சாப்பிட்ட ஞாபகம் வந்துச்சுன்னா அங்கே வாங்க, உங்களுக்கு பஜ்ஜி வச்சு ஒரு 5 பஜ்ஜி 4 பஜ்ஜி வச்சு தருவோம். அது ரேட் அதிகமாகலாம் போடல, 4.90 அந்த மாதிரி தான் போட்டுக்கிது. நானும் உங்களுடைய கேட்லாக் பார்த்தேன், ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையும் கிடையாது, லோவும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு ப்ரைஸ் இருக்குது, ப்ரைஸிங் இருக்குது. ஆனால் சில உணவு லிஸ்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப கம்மியாகவும் இருக்குது சில பொருட்கள்லாம். ஸோ நான் உங்கள்கிட்ட நான் கேட்லாக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். நம்மளோட ப்ரோக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இதை சாப்பிட்டு பாருங்கள், சிக்கன் டிக்கா சூடாக இருக்குது. கரெக்டாக மசாலாலாம் சூப்பராக ஏறி இருக்குது. அந்த மசாலா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லெவலாக ஏறி இருக்குது. இந்த கறி உங்களை காட்டுறேன் பாருங்கள், இது ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள், புகையாக போயிட்டு இருக்கு. சரி மக்களே, கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரையும் எதிர்பார்க்குறேன். ஃபோன் அடிச்சுட்டு ரிசர்வ் பண்ணிட்டு வரதுனாலும் வாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோன் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். உங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் சக்தி ப்ரோக்கு வந்து ரொம்ப நன்றி. நன்றிலாம் ப்ரோ. நமக்குள்ள என்ன ப்ரோ, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணீங்கிறது எனக்கு தெரியும். ஸோ வந்து கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட், இது நல்லா வரும். மெர்சி ப்ரோ. ஸோ நம்மளுடைய கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, மக்களும் வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. ஓகே ப்ரோ. ஸோ பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு, நான் ஃபுல் வெட்டை வெட்டி முடிச்சுட்டேன் நான். இப்போ அடுத்தது நம்ம சீஸ் நான் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம அதை குருமாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் நம்ம, அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இது ஓப்பன் பண்ணும்போது அந்த சீஸோட ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது எனக்கு. ஓப்பன் பண்ணும்போது சீஸ் வந்து உள்ளார வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சீஸோட இந்த பீஸையும் உள்ளார வச்சு அப்படியே இதை வந்து பார்த்திங்கன்னா மடித்து இதோட டிக் பண்ணி சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு லெவல் சீஸ் நானுக்கும் இந்த கறிக்கும் சிக்கன் டிக்காவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். சூப்பர் மகளிர் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. வேறு லெவல்